ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு விடுறாருன்னு வச்சுக்கோங்க, உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது இன்னொரு வகை. இந்த ரெண்டாவது வகை இருக்குது பாருங்கள், நிர்வாக இயலில் இது ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? சக ஊழியர்கள்கிட்ட எப்படி பழகணும், மேலதிகாரிகள்கிட்ட எப்படி பழகணும், தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட எப்படி பழகணும், வாடிக்கையாளர்கள்கிட்ட எப்படி பழகணும், இவங்க எல்லார்கிட்டேயும் செம்மையான உறவை ஏற்படுத்திக்கிறது எப்படி, இதையெல்லாம் சொல்லி கொடுக்குற பாடம் தான் இன்டர் பர்சனல் ஸ்கில், திறமையான உறவு அப்படிங்கிறது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை வளர்க்கும் திறன் உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க. மற்றவங்கக்கிட்ட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு தடையையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தாங்களாம், பார்க்குற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு. வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரை சந்தித்து இந்த சர்வேயை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பற்றிய அறிவு 35% இருந்தால் போதுமா, ஆனால் உறவுகளை வளர்க்கக்கூடிய திறன் இன்டர் பர்சனல் ஸ்கில்லு 65% வேணும். இப்படி உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்களாம். அதனால் ஒருத்தருக்கு வேலை சரியாக புரியலைன்னா கூட விவரமாக மற்றவங்கக்கிட்ட பழகிறது எப்படின்னு புரிஞ்சால் போதும், அவர் முன்னுக்கு வந்துடலாம். அலுவலகங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லேயும் இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளேயும் இது ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு வெளியேயும் இது முக்கியம். அடுத்தவங்கக்கிட்ட பழகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சிக்காதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இன்றைக்கி ஆயுதங்களால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அதிகம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததன் அர்த்தம் பூர்த்தி ஆகணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் யாரையும் புண்படுத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார். அவர் சொல்லுவார், எனக்கு இந்த இன்டர் பர்சனல் ஸ்கில்லு ரொம்ப அதிகம் சார், சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருவேன் சார் அப்படிம்பார். நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். செஞ்சுருக்கேன் சார், போன வாரம் புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வயிற்று வலி, உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னார். ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது, இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார், வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார், அரசே அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார், அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார், அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவர் அதை அப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆயிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலம்தான் மாறிக்கிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குகிற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார், அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லார்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தார். அந்த ராஜா
என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா, கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கு எடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது, இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போய்டும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டி விட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார். அக்கம் பக்கத்தில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பு ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கார். அது எப்படிங்க தெரியும்ன்றிருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும், நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்கார். உடனே மீனவர்களாம் பயந்து போட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆயிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க. காதோட காதாக சொன்னாங்க, ஐயா எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது, தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் தான் ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டான் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றி விடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சிட்டானா. ஒரு ஆள் இருந்தார், அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயே திறக்கிறதில்ல. அவருக்கு ரெண்டு சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்கக்கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார், குருக்கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்கள் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறார். அங்கங்கே பார்க்குறார். வந்தவர் இதை கவனித்தார். ஏதோ புரிஞ்சுக்கிட்டவர் மாதிரி அடுத்த கேள்வியை கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டுதே, இக்கட்டில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார். தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம், என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதடா ரொம்ப போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார், ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார். இப்படியே போனால் இவர் வந்து கேள்வி கேட்குறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் ரெண்டு கையையும் விரித்து காட்டினார். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவர் மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்தித்தார். உங்கள் குருவை தான் பார்த்துட்டு வரேன்னார். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் விவரமாக சொல்கிறார், உங்கள் குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன், அவர் மேலேயும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன், கண்ணை மூடிக்கிட்டார், கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி கேட்டேன், கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத தன்னுடைய இருகை விரித்து உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டுது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமான்னார். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம்.
நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறதில்ல, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்ல. அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டுருக்குறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னார். இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கள்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கள்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா. குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான், இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கையாலேயே கூட எழுதலாம். எழுதி இருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்குது, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரியும் நபர்கள் அவங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயிலை இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார், இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமாக எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார்.